இரவொழிய பகல் உறக்கம் செய்யும் சாப்பிடுவதற்கு கூட நமக்கு நேரம் ஒதுக்கி அந்த உணவை ருசித்தும் ரசித்தும் சாப்பிடக்கூட முடியவில்லை என்றால் யாருக்காக இப்படி உழைச்சி சம்பாதிக்கிறோம் இந்த சின்ன மீன்களே அந்த அசை உணவு எடுப்பவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நல்ல சத்து கிடைப்பதோடு அன்றி சர்க்கரை நோயினால் வருகிற கெடுதலையும் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் சர்க்கரை நோய்க்கு உணவு மாற்ற வேண்டுமோ தவிர உணவு பட்டினி தேவையில்லை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இரத்தத்திலே அதிக கொழுப்பு சத்து அடங்கி இருக்கிறது அதனாலே அவர்களுக்கு குருதி அழல் என்று சொல்லுகிற இரத்த அழுத்தம் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு காலை சிற்றுண்டியாக ஒன்றை நாம் சொல்லுவோம் இந்த காலை சிற்றுண்டி காலையிலே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அது நவீன மருத்துவமும் அதை சொல்லுகிறது அறிவியல் உலகமும் அதை ஒப்புக்கொள்கிறது சித்தர்களும் அதை சொல்லியிருக்கிறார்கள் இந்த நேரம் தான் வித்தியாசப்படுவதை தவிர இந்த காலையிலே உணவு சாப்பிட வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் சித்தர்கள் என்ன பண்ணார்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் அதை தீர்மானித்தார்கள் சித்தர்கள் சொல்லு போய் சொல்வார்கள் உண்பதிரு பொழுதொழிய மூன்று பொழுதுண்ணோம் உண்பதிரு பொழுதொழிய மூன்று பொழுதுண்ணோம் உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்யோம் மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியோ வழையிலம் பிஞ்சொழிய கனி அருந்தமாட்டோம் வழையிலம் பிஞ்சொழிய கனி அருந்தமாட்டோம் பெண்கள் தமை திங்களுக்கோர் காலின்றி மறுவோம் பெண்கள் தமை திங்களுக்கோர் காலின்றி மறுவோம் பெருந்தாகம் எடுத்திடனும் பெயர்த்து நீரருந்தோம் நண்பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் நண்பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் நமனார்கிங்கேது நாம் இருக்கும் இடத்தே நமனார்க்கிங்கு ஏது உவகை நோய் விதி என்று தேரையர் ஒரு அற்புதமான சூத்திரத்தை கொடுக்கிறார் உண்பது இரண்டு பொழுது ஒழிய மூன்று பொழுது உண்ணும் ரெண்டு வேளை சாப்பிடுங்க என்று இந்த போகிகளுக்கு இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தேரையர் பரிந்துரை செய்கிறார் இன்னொன்று சொல்கிற இந்த பாடலில் இருந்து ஒரு கருத்தை பாருங்க நண்பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் எவ்வளோ பெரிய மருத்துவ ரகசியத்தை இந்த ஒரு வரிக்குள்ளே கொண்டாந்து வைக்கிறார் பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கா உங்களுக்கு ரத்த அழுத்த நோய் இருக்கா உங்கள் உடம்பில் அதிக கொழுப்பு இருக்கிறதா அதுக்கெல்லாம் என்ன செய்யுங்க தினமும் காலையில் எழுந்து அதிகாலையிலே எதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தனா ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த காலையை எவனும் பார்த்ததே இல்லை அப்படி உலகம் மாறி போச்சு நீங்கள் காலையிலே ஒரு ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள் இப்போ பார்க்குறோம் அந்த கடற்கரையில் பீச்சில் மக்கள் நிறைய நடைப்பயிற்சி செய்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது பூங்காக்களிலெல்லாம் மக்கள் காலையிலே நடைப்பயிற்சி செய்கிறார்கள் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது நான் நடைப்பயிற்சியை செய்யுங்கள் என்று உலகுக்கு வலியுறுத்திய சமூகம் எது தெரியுங்களா தமிழ்ச் சமூகம் தமிழ் இனம் தமிழ் மொழி தான் உலகுக்கே சொன்னது நடைப்பயிற்சி உடலுக்கு ஆலோக்கியத்தை தரும் என்று சொன்னது அதனால தான் என்ன சொல்கிறான் அது எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் தினம் காலையில் ஒரு நாள் நடக்க முடியலன்னா கூட பரவாயில்லப்பா நீ தவறாமல் ஒவ்வொரு வேளை உணவுக்கு பிறகும் ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு வேலை உணவுக்கு பிறகும் குறுநடை மெல்ல நடப்பா உணவு சாப்பிட்டுட்டு நடக்கக்கூடாதுன்னு சித்தர்களுக்கு தெரியும் பறக்க பறக்க நடக்காத குறுநடை நண்பர உண்ட பின்பும் குறுநடையும் கொள்வோம் குறுநடை மெல்ல நடக்கும் எப்போது ஒவ்வொரு வேளை உணவுக்கு பிறகு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன் இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்களேன் சித்தர்கள் சொன்னது பொய்க்காது என்பது அது சத்தியம் என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எப்படி காலையிலே சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு பதினைந்து நிமிட நேரம் உடனே போய் உட்காந்துக்கிறது உடனே சாஞ்சிக்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மெல்ல வீட்டுக்குள்ளேயே அப்படியே நடங்க பின்பற்றி பாருங்களேன் என் சர்க்கரை நோய் எப்படி கட்டுப்படுதுன்னு மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே நடங்க இரவு உணவு சாப்பிட்ட பிறகு உடனே போய் படுத்துக்காதீங்க எனக்கு அப்படியே பசுமரத்தாணி போல் என் மனதிலே பதிந்திருக்கிறது என்னுடைய தாயார் இந்த சித்த மருத்துவ பாரம்பரியம்னு சொன்னேன் இல்லையா அப்போல்லாம் நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்தபோது எங்களுக்கு தூங்குவதற்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கிடைக்கும் போற்றி கொள்வதற்கு என்று ஒரு போர்வை கொடுப்பார்கள் ஒரு பாய் ஒரு தலையணை ஒரு போர்வை இது எங்கே கொண்டு போய் படுக்கணும் வீட்டுக்கு வீடு அப்போல்லாம் திண்ணை இருக்கும் ஒரு மேடு கட்டி வச்சுருப்பார்கள் அந்த திண்ணையில் போய் அந்த பாயை போட்டு தலையணை வைத்து அந்த க அந்த போர்வை எடுத்து போற்றி கொண்டு படுத்துக்கொள்வோம் இதுதான் வழக்கம் சாப்பிட்டுட்டு போய் அந்த மடித்து வைத்திருக்கிற அந்த பெட்டு என்ன பெட்டு ஒரு பாய் தலையினு ஒரு பெட்ஷீட்டு அதை போய் எடுத்தால் பின்னாலே வந்து எங்கள் அம்மா ஒரு தட்டு தட்டுவாங்க சாப்பிட்டுட்டு போய் உடனே படுக்கிற இந்த பிள்ளையார் கோயில் வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டு வந்து படுறான்னு சொல்லுவார் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க தின்று நூறடி நடப்பவன் நூறாண்டு வாழ்வான்னு சொல்லுவாங்க இது யார் சொன்னது சித்தர் சொல்றது அவர் என்ன சொல்கிறார் நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோ நண்பெற உண்ணுதல் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒவ்வொரு தமிழ் சொல்லும் ஒரு மருத்துவ குறிப்பும் மிக ஆழமான மருத்துவ தத்துவத்தை உள்ளடக்கியது இதையெல்லாம் சித்தர்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிதான் அவ்வளோ பெரிய இலக்கியமாக சித்தர் இலக்கியமாக பதிவு செய்தார்கள் இந்த பதிவு செய்தது மக்களுக்கு போய் சேரணும் என்பதற்காகத்தானே என்னவோ சித்தர்கள் என்னை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் இதை போய் மக்களுக்கு சொல்லுப்பா மக்களெல்லாம் பின்பற்றட்டும் காலையில் எழுந்து வாக்கிங் போனால் எங்கெங்கே பிள்ளைகளுக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு தயார் பண்ணுவேனா நான் அலுவலகத்துக்கு இருக்கிற நோட்ஸை எடுப்பேனா நான் காலையில் குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போவேனா நான் எங்கேயா காலையில் நடக்கிறது என்று சொல்லுபவர்களுக்கு சித்தர்கள் சொன்னார்கள் நீ காலையிலே ஒரு முக்கால் மணி நேரம் நடக்க வேணாம் ஐயா ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு அப்புறமும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே நடையா எப்படி வாழ்வு இயலாக ஒரு உடற்பயிற்சி சித்தர்கள் எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் இது நீரிழிவுக்கு மட்டும் இல்லை ரத்த அழுத்தத்துக்கும் கொழுப்புக்கும் உடல் பருமனுக்கும் மிகச்சிறந்த மருந்து ஆனால் ஒன்று இதை சொல்லும்போது பறக்க பறக்க நடக்கப்படாது குறுநடை நடக்கணும் வீட்டுக்குள்ளேயே நடந்தால் கூட போகிறோம் ஆனால் உணவை எப்படி சாப்பிட சொன்னார் நண்பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் நண்பெற உண்ணுதல் தான் ரொம்ப முக்கியம் உணவை வாயிலே போட்டு நன்றாக மென்று கூழாக்கி ஏறத்தாழ் அந்த கெட்டியான பொருளை திரவத்தை போல மாற்றி அதில் கொஞ்சம் கூட அரைகுறையாக மெல்லப்பட்ட பொருள்கள் தட்டுப்படாத அளவுக்கு அதை மயமாக்கி அதை விழுந்து சொன்னார் விட்டுட்டுமே வாயில் அள்ளி போட்டு என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் எதையோ பேசிக்கிட்டு என்னமோ நினச்சிக்கிட்டு அந்த அம்மா வந்து நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏங்க என்ன போடுவாங்க சாம்பார் போடட்டுமா ரசம் போடட்டுமா மோர் போடட்டுமா இவன் மூணு சொல்லிக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு போவார் அப்படி சாப்பிடக்கூடாது சாப்பிடுவதற்கு கூட நமக்கு நேரம் ஒதுக்கி அந்த உணவை ருசித்தும் ரசித்தும் சாப்பிடக்கூட முடியவில்லை என்றால் யாருக்காக இப்படி உழைச்சி சம்பாதிக்கிறோம் இன்னையிலேருந்து இதை கடைபிடிச்சி பாருங்களேன் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடுகிற உணவை நன்றாக வாயிலிட்டு இருபத்தோரு முறையிலிருந்து இருபத்தைந்து முறைக்கு குறையாமல் மென்று வாயிலே ஒரு முறை கொஞ்சம் உணவை எடுத்து போட்டால் அதை அப்படியே வாயை மூடிக்கொண்டு அதை கொதப்ப வேண்டும் இப்போ எச்சில் சுரந்து அந்த எச்சிலோடு நீர் போட்ட கெட்டியான பொருள் கலந்து அது கொஞ்ச நேரத்தில் திரவமாகி கூழ் போல ஆகிடும் அப்படி கூழ் போல் மாறப்பட்ட அந்த உணவை நீ மெல்ல அப்படியே சிப் பண்ணி சப்பி சப்பி விழுங்க வேண்டும் அப்படி சப்பி விழுங்குற போது அதில் கொஞ்சம் மெல்லப்படாமல் கெட்டி பொருள் இருந்தால் திரும்ப மென்று திரும்ப கூழாக்கி உள்ளே சாப்பிடு இப்படி சாப்பிடுவதில் என்ன அனுகூலம் உடல் இழைக்கும் அது எப்படி அதே உணவு தானே எப்படி உடம்பு இழைக்கும் என்னென்னா நீங்கள் இப்படி சாப்பிட்டால் சாப்பிடுவதற்கு அதிக நேரம் பிடிக்கும் வாயிலை இட்ட உணவை மென்று 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 நன்றாக ருசித்து ரசித்து சாப்பிடுகிற போது கொஞ்சம் நேரத்திலேயே உங்கள் உணவு உண்டை திருப்தி கிடைத்து விடும் அதான் முக்கியம் அப்போது நீங்கள் சாப்பிடுகிற உணவினுடைய அளவு குறைந்துவிடும் கப்பு கப்புன்னு அள்ளி போட்டு கொதப்பி நாவினால் இப்படி அப்படி ஆட்டி உள்ளே தள்ளனீங்கன்னா அதிகமாக சாப்பிடுவீங்க நன்றாக மென்று சாப்பிட்டால் அதிகம் சாப்பிட மாட்டீர்கள் அடுத்து அது நன்றாக மெல்லுவதனாலே வாயிலே சுரக்கிற உமிழ்நீரில் இருக்கும் டைலின் என்கின்ற ஒரு சத்துப்பொருள் அந்த உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை பாதிக்கு மேல் செரிமானம் செய்து விடுகிறது இப்போ வயிற்றுக்கு வேலை பலு குறைஞ்சி போகிறோம் அப்போது இந்த உணவை நாம் எப்படி சாப்பிட வேண்டுமா சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நண்பெற உண்ட பின்பு குறு நடையும் கொள்வோம் நன்றாக மென்று உண்ணுங்கள் இதை தான் எங்கள் அம்மா சொன்னாங்க நொறுங்க தின்னுட்டு நூறடி நடக்கணும் ராத்திரிக்கு போய் படுக்க போனால் விடமாட்டார்கள் இந்த பிள்ளையார் கோயில் வரைக்கும் பிள்ளையார் கோயில் எங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்போ அது இரவாக இருந்தாலும் சரி இங்கே சாப்பிட்டு விட்டு அந்த கோவிலில் போய் ஒரு சுத்த சுத்தி வந்து தான் மறுபடி படுக்கணும் ஏ இந்த நடைப்பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும் என்று சித்தர் உலகம் தமிழ் கூறும் நல் உலகம் உலகுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் கடைபிடித்தோம் இன்று வரையிலே கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம் சர்க்கரை வேதி எங்களை வந்து எட்டி பார்க்கல அப்போது சர்க்கரை நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன் சிறுதானியங்களை சேருங்கள் அசைவு உணவு சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் அதில் சிறிய மீனை மீனாக எடுத்துக்கொண்டால் சிறிய மீனை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்ன சிறிய மீன் காரப்பொடி சின்ன மீன் நெத்திலி சின்ன மீன் கவலை சின்ன மீன் மத்தி சின்ன மீன் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்தால் ஆற அசர சின்ன மீன் இந்த நெத்திலியில் கடலில் இருக்கிறதுக்கு சமமாக நன்னீரில் இருக்கிற மீன் வளிச்சல் சின்ன மீன் இந்த சின்ன மீன்களை அந்த அசை உணவு எடுப்பவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நல்ல சத்து கிடைப்பதோடு அன்றி சர்க்கரை நோயினால் வருகிற கெடுதலையும் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அப்போ அசைவம் சாப்பிட்லாம் ஐயா இந்த கோழி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய கோழி சாப்பிட்லாமா கோழியில் நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழின்னா அது வீட்டிலே வளர்க்குற நாட்டுக்கோழி வெளியிலே ஓடிக்கொண்டே இருக்கும் நடந்து கொண்டே இருக்கும் அது இறையை தேடிக்கொண்டே இருக்கும் அப்போது அது பார்த்தீங்கன்னா அதனுடைய உடலில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அதனுடைய உடம்புல கொழுப்பு படிந்து இருக்காது ஸோ கொழுப்பற்று இருக்கிற பட்சி நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழியை குழம்பு வைத்து அவர்கள் சாப்பிடலாம் கெடுதி இல்லை அதே மாதிரி வெள்ளாட்டு கறி சாப்பிடலாம் ஆனால் இந்த சுத்து கொழுப்பு போட்டால் ருசியாக இருக்குதுன்னா அதை போடக்கூடாது வெள்ளாட்டு கறியில் நெஞ்சு எலும்பு அதிகமான கொழுப்பு சத்து இல்லாத பகுதி அதை சேர்க்கலாம் ரொம்ப பேர் என்ன நினைத்துக்கொள்கிறார்கள் ஈரலில் கொழுப்பு இருக்கும் என்று கொள்கிறார்கள் ஈரல் கொழுப்பே இல்லாத ஒரு கறி அது என்ன ஈரல் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இந்த மூன்று ஈரல்களிலுமேயே கொழுப்பு சத்து கிடையாது உங்களுக்கு தெரியுமே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இப்போல்லாம் நிறைய பேரை மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஃபேட்டி லிவர் உங்கள் உங்கள் கல்லீரலில் அதிகம் கொழுப்பு படிந்து விட்டது ஃபேட்டிலிவர் ஃபேட்டு கல்லீரலில் படு படியக்கூடாது கல்லீரல் கொழுப்பை பதம் செய்து கொழுப்பை அகற்றுகிற உறுப்பு ஆனால் கொழுப்பு அந்த உறுப்பிலே படியக்கூடாது கொழுப்பு படிந்தால் குறிப்பாக நீரிழிவு உடையவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பின்னர் வந்து சேரும் அது சிரோசிஸில் போய் டீஜெனரேஷன் ஆஃப் லிவரில் போய் கடைசியாக சிரோசிஸில் போய் முடியும் அப்போ என்ன செய்ய வேண்டும் அவர்கள் இந்த அதிக கொழுப்பு இல்லாத நாட்டுக்கோழியை அவர்கள் சாப்பிடலாம் அதுவும் பொறிக்காமல் மறுக்காமல் அதை குழம்பாக செய்து சாப்பிடலாம் அந்த குழம்புல கூட பாருங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்கள் இஞ்சி பூண்டு அரைத்து போட்டு அதன் கூட சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் ஆட்டி போட்டு மிளகு சேர்த்து இந்த குழம்பு செய்வார் இன்னும் கூட இந்த சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோழி சமைக்கிறதுல ஒரு தனி ருசி இருக்கும் கொங்கு சமையல் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அந்த மிளகை சேர்த்து மிளகு சீரகம் தனியாக சேர்த்து சின்ன வெங்காயத்தை ஆட்டி அதனோடு சேர்த்து நல்ல ருசியாக அந்த நாட்டுக்கோழியை செய்வார்கள் அப்படி அந்த நாட்டுக்கோழியை சாப்பிட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சக்கரை கூடுவதில்லை அதே மாதிரி ஈரல் ஈரல் சாப்பிடுவதனாலோ மண்ணீரல் சாப்பிடுவதனாலோ அல்லது அதில் நுரையீரல் சாப்பிடுவதனாலோ அவர்களுக்கு குருதியிலே கொழுப்பும் கூடுவதில்லை குருதியிலே சர்க்கரையும் கூடுவதில்லை ஆகையால் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் சைவ உணவு சாப்பிடுபவர்கள் நிறைய கீரை எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய கொடியில் விளைகிற காய்கள் பூமிக்கு அடியிலே விளங்க விளைகிற காய்கள் அல்ல அவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே தொகுத்து பாருங்க சிறுதானியங்களை உணவாக செய்து சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சிறுதானியத்திலே அரிசியிலே எல்லாம் என்ன ருசியான உணவுகள் செய்கிறோமோ அதே போன்று அதில் நீங்கள் பொங்கல் செய்யலாம் அதில் நீங்கள் உப்புமா செய்யலாம் அதில் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் கேழ்வரைகளை அடை செய்யலாம் கேழ்வரைகளை பிட்டு செய்யலாம் கேழ்வரகு மாவை கொஞ்சம் நமக்கு செய்து அதை ஆவியில் இட்டு வேக வைத்து பிட்டாக்கி அதை கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதை சூடு பண்ணி அதிலே கொஞ்சம் கடுகு உளுந்து வரமிளகாய் போட்டு பொரிய வைத்து அந்த மாவு இருக்கிறது புட்டு மாவு அதை நீங்கள் தாளித்து விட்டால் நறுமண ருசியோடு அந்த பிட்டு இருக்கும் அதை சாப்பிடலாமே ஒன்று சந்தோஷப்படுங்க எங்கள் அம்மா நான் அங்கேயும் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி வந்து விட்டது அவர்கள் எப்படி பாசிட்டிவ் திங்கிங் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்முடைய முதியவர்களிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் மூத்தோர்கள் மூத்தோர் சொல் அமுதம்னு சொன்னான் மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா மறைந்த பின்னால் அவங்கள பற்றி நான் ஏன் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு சொன்னார்கள் என்ன அதனால் தான் அதனால தான் இன்னைக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உணவை ருசித்து சாப்பிடுங்கள் ரசித்து சாப்பிடுங்கள் உணவை எது உடல் ஏற்றுக்கொள்ளுகிறது என்று அறிந்து அதை சாப்பிடுங்கள் இந்த உணவை எடுத்துக்கொள்ளுகிற போது வேறு இடத்தில் கவனம் சிதறாமல் கவனத்தை உணவில் வைத்து ருசித்து சாப்பிடுங்கள் இந்த டைனிங் டேபிள் இந்த உணவு மேசை வந்த உடனே தான் ஊர்கதையெல்லாம் பேச ஆரம்பித்துக் கொள்வார்கள் அது சித்த மருத்துவர்கள் என்ன சொல்வார்கள் சாப்பிடும்போது பேசாத என்று சொல்வார்கள் சாப்பிடும்போது பேசாதன்னா என்ன அர்த்தம்னா சாப்பிடும்போது பேசினா புறையேறிடும் சொல்கிறாங்க அப்படின்னு நாம் கொண்டிருக்கோம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நான் சாப்பிடும்போது பேசினால் பேச்சிலே சுவாரஸ்யம் போய்விடும் உணவை நாம் ருசிக்க மாட்டோம் உணவை ருசித்து சாப்பிட்டால்தான் உணவிலே இருக்கிற முழு சத்தும் நம் உடம்புக்கு வந்து சேரும் அப்போது சர்க்கரை நோயாளிகள் பட்டினி இருக்க நான் சொல்லவில்லை சர்க்கரை நோய் வந்தவர்கள் உணவை மாற்றி நன்றாக ருசித்து ருசித்து சாப்பிடுகிற உணவை வகை வகையாக செய்து சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் சர்க்கரை நோய்க்கு உணவு மாற்ற வேண்டுமோ தவிர உணவு பட்டினி தேவையில்லை உணவில் கட்டுப்பாடு தேவை இதை புரிஞ்சுக்கோங்க சர்க்கரை நோய் வந்துருச்சே ஐயோ நான் இனிமேல் என்ன சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடலாம் பிறகு இந்த உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சின்னா ரொம்ப பேருக்கு அழித்து கொள்ளுகிறார்கள் நடைப்பயிற்சி அப்படியே நடைப்பயிற்சிகள் யோக பயிற்சி நீரிழிவை அறவே நீக்குகிற யோக அப்பியாசங்கள் இருக்கின்றன நீரிழிவுக்கு என்றே கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லோம் என்கின்ற நிகழ்ச்சியில் பல சிறப்பு யோக பயிற்சிகளை நான் ஒன்று சேர்த்து அமைத்திருக்கிறேன் எப்படி கனயத்தையும் கல்லீரலையும் தூண்டுவது எப்படி அந்த செயல் குறைந்து இருக்கிற அந்த கனைய கனயத்தில் இருக்கிற பீட்டா செல்களை எப்படி மீண்டும் இயக்குவது அங்கே இருக்கிற கொழுப்பு கரைந்தால் அது எப்படி மீண்டும் செயல்பட துவங்குகிறது அதற்கு வயிற்றை எப்படி இயக்குவது இதையெல்லாம் சொல்லி தருகிறேன் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு தமிழ் கூறும் உலகம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அதுதான் சித்தர்களின் நோக்கம் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அப்போது நீரிழிவு வந்தவர்கள் உணவை சீர் செய்து கொள்ளுங்கள் உணவை மறுக்காதீர்கள் உணவை சீர் செய்து கொள்ளுங்கள் எந்த மாதிரி உணவை மறுக்க வேண்டும் இனிப்பு சர்க்கரை சத்து இன்னும் சில பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஐயா எனக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் தான் ஆகாது நான் வெல்லம் போட்டுக்கலாமில்லை நான் பனை வெள்ளம் போட்டுக்கலாமில்ல நான் காப்பியில் பனை வெள்ளம் தான் என் போட்டு குடிக்கிறேன் இருந்தாலும் என் சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்குது ரத்தத்தில் இது அவங்க தரும் ஏன்னா போகிற போக்கில் ஊரில் இருக்கவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் வைத்தியம் சொல்லிட்டு போயிடுவான் என்ன சொல்லுவான் இனிப்பு போடாதீங்க சக்கரை தான் கெடுது அஸ்கா இந்த சக்கரை வேணாம் நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாண்டு பாவம் அது வெள்ளமாக இருந்தாலும் அது கருப்பட்டியாக இருந்தாலும் அது தேனாக இருந்தாலும் அதுவும் இனிப்பு சத்து அடங்கியது தான் அப்போ அதை நீங்கள் சேர்த்துக்கொண்டால் அதனாலும் உங்களுடைய சர்க்கரை கூட செய்யும் இப்போ சர்க்கரை சத்து கூடாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் இனிப்பு எடுத்துக்கொண்டாலும் கூடாமல் இருக்க வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் தேகப்பயிற்சி வேண்டும் என்ன இயற்கை படைக்கிற போதே இந்த மனிதனுடைய உடலில் மூன்று திசுக்களுக்கு சர்க்கரை சத்தை இன்சுலின் இல்லாமலேயே பயன்படுத்துகிற ஆற்றலை கொடுத்துருக்கிறது இப்போது ஏன் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் சர்க்கரை கூடுது பார்த்து நான் சேர்த்து கோர்த்த மூலிகையினுடைய தொகுப்பு தான் இந்த சுகர் என்று சொன்னேனே உங்களை எப்படி எப்படி உங்களுக்கு நான் மூலிகைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் சக்கரிச்சத்தை குறைப்பதோடு மட்டும் அல்லாமல் ஆண்மையை குன்றாமல் அது பாதுகாக்கும் சக்கரிச்சத்தை குறைப்பதோடு அல்லாமல் சரும நோய் வராமல் பாதுகாக்கும் சர்க்கரை சத்தை குறைப்பதோடு மலக்குடலில் வருகிற அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்றெல்லாம் வருகிற நோய்களையும் அது கட்டுப்படுத்தும் இரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்பையும் நோக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்திக் கொண்டே சரும நோய்களை வராமல் தடுக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்தி கொண்டே உங்கள் நினைவாற்றலை மங்காமல் தடுக்கும் தான் நான் மூலிகைகளை பரிந்துரை செய்கிறேன் நீங்கள் ஏற்கனவே வேதியல் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட பயப்படாமல் நான் சொல்லுகிற இந்த மூலிகை கூட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுடைய இன்சுலின் நெடுநாளைக்கு சுரப்பதற்கு உதவும் உங்களுடைய கனயம் நெடுநாளைக்கு உங்களுக்கு உதவி செய்ய உதவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரை நோயினாலே வருகிற பின்விளைவுகளையெல்லாம் தடுத்து விட முடியும் அதனால தான் நான் மூலிகைகளை முக்கியமாக பரிந்துரை செய்கிறேன் மூலிகைகளை கையாளுங்கள் சித்தர்கள் சொன்ன உணவு நெறியை கையாளுங்கள் சித்தர்கள் சொல்லி இருக்கிற உடற்பயிற்சியாகிய யோக பயிற்சிகளை செய்யுங்கள் கனயத்தையும் கல்லீரலையும் தூண்டி பரம்பரையில் நீரிழிவு இருந்தால் கூட வராமல் தடுத்து விட முடியும் உணவு பழக்கத்தாலும் உடற்பயிற்சியின்மையினாலும் நீரிழிவு வருவதாக இருந்தாலும் கூட அதையும் வராமல் தடுத்து விட முடியும் வந்தாலும் கூட அதை துரத்தி விட முடியும் அதற்கு வழி சொல்லி இருக்கிற ஒரு மருத்துவம் தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் சித்த மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் தமிழ் கூறும் நல்லுலகில் நிலைக்கட்டும் உலகம் முழுக்க இந்த சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பு பரவட்டும் பரவுகிற காலம் வந்துவிட்டது நன்றி வணக்கம்